அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை அமெரிக்கா புறப்படுகிறார் பிரதமர் மோடி. அதிபர் ஜோ பைடனுடனான சந்திப்பில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். டெல்லி முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் அதிர்ஷி. 26-27 தேதிகளில் சட்டசபை சிறப்பு கூட்டம். வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று வாபஸ் பெறப்போவதாக கொல்கத்தா பயிற்சி மருத்துவர்கள் அறிவிப்பு. நாளை பணிக்கு திரும்ப உள்ளதாகவும் தகவல். நடப்பாண்டில் குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்களை அதிகரிக்க திட்டமா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என TNPSC தகவல். IAS, IPS உள்ளிட்ட பதவிகளுக்கான மெயின் தேர்வு தொடக்கம். சென்னையில் நடைபெறும் தேர்வில் சுமார் 600-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கு. தேவநாதன் உட்பட 3 பேரிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. கோயம்பேடு சந்தையில் தேங்காய் விலை அதிகரிப்பு. 1 கிலோ தேங்காய் 37 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 50 ரூபாய்க்கு விற்பனை. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது போலீசார் தடியடி. பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியல். ஸ்டெர்லைட் வன்முறை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. தூத்துக்குடி ஆட்சியர் இளம்பகவர் விளக்கம். திண்டுக்கல் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர். கூச்சலிட்டதால் பெண்ணை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றவருக்கு வலைவீச்சு. வேலூர் குடியாத்தம் அருகே நண்பரின் 2 குழந்தைகளை அழைத்து சென்று கொலை செய்தவர் கைது. வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருச்சியில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக வீடியோ வெளியிட்ட இளைஞர் கைது. SP வருண்குமார் உத்தரவின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. கோவை மேட்டுப்பாளையம் அருகே கோவிலுக்கு நேர்ந்துவிட்ட ஆடு திருடு போன சம்பவம். ஆட்டை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என ஊர் மக்கள் நோட்டீஸ். மயிலாடுதுறையில் நகை வாங்குவது போல் நடித்து திருட்டில் ஈடுபட்ட பெண் CCTV காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்த காவல்துறை. தேனி அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் 36 மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்ற ஹாக்கத்தான் போட்டி. ஆர்வமுடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர். திருச்சி மலைக்கோட்டை விநாயகருக்கு 27 வகையான அபிஷேகம். மனமுருக பக்தர்கள் தரிசனம். ஆந்திராவின் கொண்டலரு அணையிலிருந்து சாய் கால்வாய் வழியாக திறக்கும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிப்பு. சென்னைக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்காது என அதிகாரிகள் தகவல். திருப்பதி லட்டில் மாட்டுறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது உறுதியானது.
YSR காங்கிரஸ் மீது சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டிய நிலையில் பரிசோதனையில் அதிர்ச்சி தகவல். இலங்கையில் நாளை அதிபர் தேர்தல், வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். இந்தியாவில் ஆப்பிள் ஐபோன் 16 செல்போன்கள் விற்பனை தொடக்கம். மும்பையில் உள்ள ஆப்பிள் மையங்களில் குவிந்த மக்கள். இந்தியா வங்கதேச அணிகளிடையேயான இரண்டாம் நாள் கிரிக்கெட் போட்டி, டிக்கெட்டுகளை வாங்கி செல்ல குவிந்த ரசிகர்கள்.